சின்ன வயசுலயே கனவனை பறி கொடுத்து குழந்தையோட தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற பிரபல நடிகைகள் யார் யார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல சில நடிகைகள் ரொம்ப சின்ன வயசுலயே அவங்களுடைய கனவனை பறி கொடுத்திருக்காங்க. இன்னும் சில நடிகைகள் பார்த்துட்டீங்கன்னா திருமணமாகி பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய கணவர் இறந்து போயிருக்காங்க. இதுல ஒரு சில பேர் பார்த்துட்டீங்கன்னா திருமணமாகி வாகரத்தானதுக்கு அப்புறமா குழந்தையோட தனியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கணவர் உடல்நல குறைவால இறந்து போயிருக்காங்க. சோ அந்த பிரபல நடிகைகள் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகை கனகா 2007 அமெரிக்காவில இருக்கக்கூடிய முத்து அப்படின்ற ஒரு தொழிலதிபரோட திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா திருமணமான 15 நாளைக்கு அப்புறமாவே தன்னுடைய கணவர் காணவில்லை அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களும் பாத்துட்டீங்கன்னா யாரோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம தனியா ஒரே வீட்டுக்குள்ள அடைஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை மேக்னராஜ் இவங்களுடைய லைஃப்ல நடந்தது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சிரஞ்சீவி சர்ஜா அவர்களை 10 வருஷமா காதலிச்சு 2018 திருமணம் பண்ணாங்க. இவங்க திருமணமான 2 வருஷத்துல அதாவது 2020 சிரஞ்சீவி சர்ஜா அவர்கள் மாரடைப்பால இறந்து போயிட்டாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ மேக்னராஜ் தன்னுடைய குழந்தையோட சீமாவுல நடிச்சு அவங்க இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு வராங்க. தன்னோட குடும்பத்துக்கிட்ட இருந்தோ தன்னோட கணவரோட குடும்பத்திற்கிட்ட இருந்தோ எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தமா சுயமரியாதையோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களே படத்துல நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் அதாவது ஜட்ஜா இருந்துட்டு வராங்க. நடிகை பாவனி ரெட்டி சீரியல் ஆர்டிஸ்ட் அவங்களும் பாத்துட்டீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவர் பிரதீப் அவர்கள் ஒரு சின்ன சண்டையால தெரியாம அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ அவங்களுக்கு இன்னொரு பார்ட்னர் கிடைச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரிதான் நடிகை மைனா நந்தினி இவங்களும் பாத்துட்டீங்கன்னா பல சீரியல்கள்ல பல ரியாலிட்டி ஷோல அவங்க வந்திருக்காங்க. இவங்களுடைய ஹஸ்பண்டும் திருமணமான கொஞ்ச நாள்லயே அவங்க தப்பான ஒரு முடிவால அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் இப்போ மைனா நந்தினி இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. நடிகை டிஸ்கோ சாந்தி இவங்களுடைய கணவர் ஸ்ரீஹரி இவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறமா உடல்நல குறைவால ஸ்ரீஹரி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய லவ் ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இவங்க ஒரு குடும்ப கஷ்டத்தினால கிளாமரஸ் ரோல்ல கிளாமரஸா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்ரீஹரி அவர்கள் ரொம்பவே சினிமாவில ஒரு நடிகனா வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. சின்ன சின்ன ரோல்ல அதாவது சண்டை போடும் போது நிறைய குரூப் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர்ல தான் இவர் நடிச்சிட்டு வந்தாரு. ஆனா ஸ்ரீஹரி அவர்கள் டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் போது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அந்த ஒரு ஹார்ட்டை பார்த்து லவ் பண்ணவர் தான் ஸ்ரீஹரி அவர்கள். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ அழகான ஒரு லவ் ஸ்டோரியால இவங்க திருமணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கும் போது ஸ்ரீஹரி அவர்கள் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய இந்த இழப்பை தாங்கிக்க முடியாம அவங்க பல நாட்கள் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ இவங்களை பத்தின ஸ்டோரி நம்ம சேனல்ல நிறையவே பார்த்துருக்கோம். நடிகை மௌனிகா இவங்க பாலு மகேந்திரா அவர்களை 1998 திருமணம் பண்ணாங்க. ஆனா 2014 பாலு மகேந்திரா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. நடிகை கௌதமி கௌதமி அவர்கள் சந்தீப் பாட்டியா அப்படின்றவங்கள திருமணம் பண்ணி வாகரத்தும் பண்ணிட்டாங்க. பட் சந்தீப் பாட்டியா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. நடிகை ஜெயசுதா ஜெயசுதா அவர்கள் திருமணமாகி அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்க இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெயசுதா அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. நடிகை கௌசல்யா இவங்க நிறைய டிவி சீரியல்ல நடிச்சிருக்காங்க. பூவே பூச்சிடுவா அந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க. இப்பவும் நிறைய சீரியல்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நடிகர் செந்தாமரை அவர்களை தான் இவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க. செந்தாமரை அவர்கள் 1992 மரணம் அடைஞ்சிட்டாரு. தன்னோட கணவரோட மறைவுக்கு அப்புறமா யாரையும் நம்பி இருக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க சீரியலை நடிக்க ஆரம்பிச்சு இப்ப தமிழ் சினிமாவில தமிழ் சீரியல்கள்ல பல சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க. நடிகை அஞ்சு இவங்களை நீங்க நிறைய டிவி சீரியல் நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்பீங்க. டைகர் பிரபாகர் அப்படின்ற ஒரு கன்னட நடிகரை திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்களுடைய திருமணம் 1996 முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 2001 டைகர் பிரபாகர் அவர்கள் உடல்நல குறைவால இறந்து போயிட்டாரு. நடிகை ரோஹிணி நடிகர் ரகுவரன் அவர்களை 1996 காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா திருமணத்திற்கு அப்புறமாவும் கூட அவரால் அவருக்கு இருந்த அந்த கெட்ட பழக்கங்களை அந்த அடிக்ஷனை விட முடியாம அவர்
அவர் கஷ்டப்பட்டு மறுபடியும் அதே மாதிரி இருந்து வந்தாரு. இதனால தான் ரோஹிணி அவர்கள் வாகரத்து வாங்கியிருந்தாங்க. ஆனா 2004ல இவங்களுக்கு வாகரத்தாச்சு. 2008லயே ரகுவரன் அவர்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகி அவர் இறந்து போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகன் இருக்காங்க. நடிகை பானுப்ரியா இவங்க ஆதர்ஷ் கௌஷால் அப்படின்றவங்கள 1998ஆம் ஆண்டு திருமணம் பண்ணாங்க. ஆனா 2005லயே இவங்களுக்கு வாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது உண்மை இல்லை அப்படின்னு பானுப்ரியா அவர்கள் ஒரு சில பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க. திரைப்படத்துல நடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்து தங்கி இருந்தாங்க. தனியா இருந்தாங்களே தவிர எங்களுக்குள்ள வாகரத்து தாக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 2008ஆம் ஆண்டு அவங்களுடைய கணவர் அங்க மாரடைப்பால அமெரிக்காவில இறந்து போயிட்டாரு. நடிகை சாந்தி பிரியா இவங்க பானுப்ரியா அவங்களுடைய சிஸ்டர். இவங்களுடைய கணவரும் பாத்துக்கிட்டீங்கன்னா சித்தார்த் அவர்கள் 2004ஆம் ஆண்டு உடல்நல குறைவால இறந்து போயிட்டாரு. நடிகை சுமலதா அவங்களுடைய கணவரான கன்னட நடிகர் அம்பரீஷ் அவரும் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடிதான் இறந்து போனாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது ஒரு வருடத்துக்கு முன்னாடி நடிகை மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசாகர் இறந்து போயிட்டாரு. சோ வியூவர்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.